ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னாலே சுக்கு காப்பி போட்டு கொடுத்தியாமா அப்படின்னு பாசமாக நம்ம பாட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நான் மூணு பேத்துக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இதில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த சுக்கு காப்பி பண்ணுறதுக்கு சுக்கு பவுடர் வந்து நம்ம வீட்லேயே பொடிச்சு வச்சுக்கலாம். அது எப்படி பொடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இனி இதில் வந்து பனங்கருப்பெட்டி தான் போடணும். ஒயிட் சுகரோ பவுடர் சுகரோ வெல்லமோ இதெல்லாம் இல்லாமல் பனங்கருப்பெட்டி, நல்ல பியூரான பனங்கருப்பெட்டி தான் போடணும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப நல்லது பனங்கருப்பெட்டி அப்படிங்கிறது. கூடவே இந்த சுக்கு காப்பி கூட ஹை ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். சரியா, இது வந்து கொதிக்கட்டும். ஒரே ஒரு நிமிஷம்தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு கொதித்ததுமே, அந்த தண்ணி கொதித்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சுக்கு காப்பி பவுடர் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சுக்கு காப்பி பவுடர் போடும்போது லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி பொங்கும். அதனால் உடனே வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இல்லை, இது வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரணும் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க உங்களுக்கு சுக்கு காப்பி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் இருக்கணும்னு கிடையாது, அவசியம் இல்லை. நமக்கு பால் டீ போடுறது மாதிரி வந்து ரொம்ப டைமெல்லாம் எடுக்கவே எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு ஒரே ஒரு கொதி மட்டும் வர்ற அளவுக்கு வந்து விட்டுட்டு நீங்கள் இதை இறக்கிடலாம். இது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுன்னு கொஞ்சம் கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து வடிகட்டுறதுக்காக ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸ்டவ் ஆன்லை இல்லை, நான் ஜஸ்ட் இந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, அவ்வளோதான். இப்போ இனி வந்து நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வடி கட்டிக்கலாம். வடி கட்டிட்டு அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கோம். சுகருக்கு சுகர்னால் ஒயிட் சுகர் கிடையாது, பனங்கருப்பெட்டி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வடி கட்டிட்டு அழகாக நீங்கள் சூப்பராக வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட அருமையான சுக்கு காப்பி